நம்ம சேல வீடியோ போட்டோம் உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் மக்கள் கிளிக் பண்ணுங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணுறது சீஃபஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் காஞ்சிபுரம் அருகே உள்ள ஆண்டிய சிறுவள்ளூர் கிராமத்தை சேர்ந்த பூபதி என்போரின் மகள் தான் ரோஜா வயது பத்தொன்பது இவர் ஸ்ரீபரும்புத்தூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார் காஞ்சிபுரம் அருகே உள்ள காரை கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஜேசிபி வாகன ஓட்டுநரான ராஜேஷ் இவரும் ரோஜாவும் இரண்டு ஆண்டுகளாகவே காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது ராஜேஷுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் ராஜேஷுக்கும் அவரது மனைவிக்கும் ஏற்பட்ட கருத்து வேடுபாடு காரணமாக அவரை விட்டு பிரிந்து சென்றுள்ளார் தனியாக இருந்து வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ராஜேஷும் தலித் சமூகத்தை சேர்ந்த ரோஜாவும் காதலித்து வந்துள்ளனர் இதனால் ரோஜா கர்ப்பம் அடைந்ததாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே ரோஜா ராஜேஷிடம் தன்னை உடனடியாக திருமணம் செய்து கொள்ளும்படி வலியுறுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரோஜா அவருடைய வீட்டிலிருந்து திடீரென மாயமானார் அவரது குடும்பத்தினர் ரோஜாவை காணவில்லை என பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை இதையடுத்து ரோஜாவின் குடும்பத்தினர் ராஜேஷ் வீட்டிற்கு சென்று விசாரித்துள்ளனர் ராஜேஷ் ரோஜாவின் உறவினர் வீட்டுக்கு போன் செய்து ரோஜா தன்னுடன் இருப்பதாகவும் அவரை நான் அவரை தான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்றும் அச்சுறுத்தியதாக ரோஜாவின் உறவினர்கள் கூறியுள்ளனர் இந்நிலையில் தான் ரோஜா காஞ்சிபுரம் அருகே உள்ள பரந்தூர் கிராமத்தில் உள்ள ஒரு தோட்டத்தில் தூக்கில் தூக்கிட்டு நிலையில் சடலமாக காணப்பட்டார் இதை பார்த்த அந்த பகுதி மக்கள் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் ரோஜாவின் சடலத்தை பார்த்த அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் ரோஜாவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் புகார் தெரிவித்தனர் மேலும் ரோஜாவின் உடல் முழுவதும் சிகரெட்டால் சூடப்பட்ட காயங்கள் இருப்பதால் அவரை கூட்டுப்பாளியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கலாம் எனவும் சந்தேகம் எழுப்பியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து தலித் பெண் ரோஜா மரணம் தொடர்பாக ராஜேஷ் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து வலியுறுத்தி ரோஜாவின் உறவினர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினர் காஞ்சிபுரம் மக்கள் மன்றத்தின் மன்றத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பும் ஏற்பட்டது ரோஜாவின் மரணத்தில் உரிய விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் இதனையடுத்து ரோஜா மரணத்துக்காக நீதி கேட்டு ட்விட்டர் ஃபேஸ்புக் ஆகிய சமூக ஊடகங்களிலும் பலரும் செய்தியை பகிர்ந்ததால் ட்விட்டரில் ஜஸ்டிஸ் ஃபார் ரோஜா காஞ்சிபுரம் மர்டர் என்பது பிரபலமானது ரோஜா மரணம் குறித்து காஞ்சிபுரம் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள் பிரேத பரிசோதனை முடிவுகள் வந்த பிறகே மரணத்துக்கு தெரிய மரணம் மரணத்துக்கான காரணம் தெரியவரும் என்றும் காவல்துறை வட்டாரங்களும் கூறுகின்றன தற்போது ராஜேஷும் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் என்ற தகவலும் வெளியாகி இந்த கொலை சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நீங்கள் இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் போல பல செய்திகளை அப்டேட்டாக உடனே கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் எங்கள் பேஜை லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி